நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தையை தாயாரே கிணற்றில் வீசி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டார்குளத்தில் உள்ள கிணற்றில் குழந்தையின் சடலம் ஒன்று கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் அந்த குழந்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் இசக்கியம்மாள் தம்பதியினரின் குழந்தை என்பதும் குழந்தையின் தாயே குழந்தையை கிணற்றில் வீசியதும் தெரிய வந்தது. இசக்கியம்மாள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் ஏற்கனவே இதேபோல் ஒரு குழந்தை இறந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.